நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே எப்பவும் நினைக்கணும் சரியா அப்பதான் உங்களுக்கும் நல்லது நடக்கும் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு பல இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் எண்ணங்களோட வலிமையை பத்தி நாம சொல்லிருப்போம் எஸ் நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க இப்ப என்ன நிலைமையில இருந்தாலும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்த முடியும் இதுக்கு எக்ஸாம்பிளா நிறைய மக்கள் இந்த உலகத்துல நமக்கு முன்னுதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரிச்சஸ் சாதாரணமான ஏழை குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய செல்வந்தர்களா ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அம்பானி குடும்பம் மகேந்திர சிங் தோனின்னு மக்களை நம்ம உதாரணமா சொல்லலாம் எப்படி இவங்க அடைஞ்சாங்க திடீர்னு எப்படி யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாறிச்சு எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட வலிமையான எண்ணங்கள் தான் எதுவுமே இல்லாத போது ஒண்ணுமே இல்லையென்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம ஒண்ணுமே இல்லனா கூட எல்லாமே என்கிட்ட இருக்கு என்னால என் வாழ்க்கைய உயர்த்த முடியும்னு அவங்க நம்பினதால தான் அவங்க வாழ்க்கைய மாத்த முடிஞ்சிருக்கு இதுதான் நம்ம எண்ணங்களோட பவர் எண்ணங்களை பயன்படுத்தி உங்களால வாழ்க்கையில எந்த இலக்க வேணாலும் அடைய முடியும் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஸ்கிப் பண்ணாம கேளுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட்ஸ் பண்ணனும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஆல் ரைட் ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே ரெண்டு கை ரெண்டு கால் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் மூளை ஒன்னே ஒண்ணுதான் உலகத்துல ஏழு பில்லியன் மக்கள் இருக்காங்க ஆனா எல்லாரோட மூலையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது எப்படி ஒவ்வொருத்தவங்களோட பிங்கர் பிரிண்டும் இன்னொருத்தங்களோட பிங்கர் பிரிண்டும் ஒரே மாதிரி இருக்காதோ அதே மாதிரிதான் நம்ம பிரெயினும் காரணம் நம்ம எண்ணங்களை கேத்த மாதிரி பிரெயின்ல சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் இது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஆகும்னு கிடையாது காலம் முழுக்க நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இது நியூரோ இந்த ப்ராசஸ் மூலமா தான் நம்ம பிரெயின் நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மூலமாவும் நம்ம யோசிக்கக்கூடிய தாட் பேட்டர்ன்ஸ் மூலமாவும் பிரெயின்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தும் இந்த சேஞ்சஸ் தான் நமக்கு வயசாகும் போது வரக்கூடிய ஞாபகமருதி நோய்கள் வராம தடுக்கும் நம்ம எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்கள் ஒரு வெத மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் அதிகமான எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல தான் இருக்குமா அதுல நிறைய நல்ல எண்ணங்களும் இருக்கும் சில கெட்ட எண்ணங்களும் இருக்கும் ஆனா அந்த ஒவ்வொரு எண்ணங்களுமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதிப்பை உருவாக்க கூடியதா இருக்கும் எண்ணங்களோட பவரை சைக்காலஜி மூலமாகவும் நம்ம சொல்லலாம் ஸ்பிரிச்சுவலாவும் சொல்லலாம் ஸ்பிரிச்சுவலா சொல்லணும்னு நினைச்சா லா ஆஃப் அட்ராக்ஷன் ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஃபேமஸா பேசக்கூடிய வார்த்தை தான் இது நம்ம சேனல்லையும் இதை பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட மெயின் இன்கிரீடியன்ட்டு நம்ம மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்கள் தான் நம்ம எண்ணங்களை வச்சுதான் மேனிஃபெஸ்டேஷன் மூலமா லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவோம் இங்க கோரா இருக்கிறது நம்ம மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்கள் தான் லைக் அட்ராக்ட் லைக் நல்ல எண்ணங்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த கான்செப்ட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பிலாசபர்ஸ் அக்செப்ட் பண்றாங்க ஸ்டோயிக் தத்துவத்துல கூட நம்ம மைண்டோட பவரை வச்சு நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க நம்ம தொடர்ந்து தோல்வி பயம் கன்ஃபியூஷன் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ரியல் லைஃப்ல கூட அதே விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவோம் அதுவே நன்றி உணர்வு வெற்றி மகிழ்ச்சின்னு பாசிட்டிவான விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சந்தோஷம் இன்னும் அதிகமா இருக்கிற ஃபீல் இருக்கும் மோட்டிவேட்டடா எல்லா வேலைகளும் நம்மளால எளிமையா பார்க்க முடியும் நம்ம மைண்ட்ல வரக்கூடிய தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான் நம்ம பிஹேவியரை கட்டுப்படுத்தணும் சொன்னா நம்ப முடியுதா எஸ் ரெண்டுமே இன்டர் தான் நீங்க நெகட்டிவான தாட்ஸை யோசிக்கும் போது எக்ஸாம்பிள் நல்லா எதுக்குமே எனக்கெல்லாம் எங்க நல்ல காலம் வர போகுதுன்னு யோசிக்கும் போது பிரெயின்ல இருந்து நெகட்டிவான சிக்னல்ஸ் உடல் முழுக்க சென்ட் ஆகும் பதட்டம் இந்த மாதிரி அது வெளிப்படுத்தும் இந்த எமோஷன்ஸை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் போது அது பிஹேவியரா மாறிடும் ஸ்ட்ரெஸ்னால எல்லார்கிட்டையும் அதிகமா கோவப்படுவோம் பதட்டத்தினால செய்யக்கூடிய வேலையை பெர்ஃபெக்டா பண்ண முடியாம போகும் பண்ணக்கூடிய வேலைகளை தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் அந்த நெகட்டிவான எண்ணத்தை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் இந்த சைக்கிள் பிரேக் ஆகாது ஒரு ட்ராப்ல மாட்டின மாதிரி தான் உங்க லைஃப் போய்கிட்டு இருக்கும் அதுவே நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை யோசிக்கிறீங்கன்னா எக்ஸாம்பிள் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அதை என்னால் ஹேண்டில் பண்ணிட முடியும் நான் எல்லாத்துக்குமே தகுதியானவன்னு நீங்க பாசிட்டிவா யோசிக்கும் போது உங்களால கடினமான செயல்களை கூட எளிமையா பண்ண முடியும் ஏ எப்படினு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி உங்க திறமைகளை வெளிப்படுத்த முடியும் உங்க பாசிட்டிவா வச்சுக்கிட்டா நீங்க எவ்வளவு பெரிய இலக்க உங்க வாழ்க்கையில வச்சிருந்தாலும் அதை எளிமையா அடைய முடியும் மைண்ட பாசிட்டிவா வைக்கணும்னு சொல்றதுக்கு ஈஸியா தெரியல ஆனா அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது தான் நம்ம மைண்ட்ல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் எண்ணங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த எண்ணங்கள்ல பாதிக்கு பாதி நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கலாம் பாசிட்டிவா நம்ம மைண்ட் வச்சுக்கணும்னா அதிகமாக பாசிட்டிவான எண்ணங்கள்ல மட்டும் போக்கஸ் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு அடுத்த மாசம் நீங்க ஃபாரின் போக போறீங்க உங்க மைண்ட்ல வரக்கூடிய தாட்ஸ் ரெண்டு விதமா இருக்கும் ஒண்ணு ஜாலி இன்னும் ஒரு மாசம் அப்புறம் ஃபாரின் போறோம் புது மக்களை சந்திக்க போறோம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது சீக்கிரம் அந்த நாள் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அயோயோ அடுத்த மாசம் ஃபாரின் போறோமே நமக்கு அந்த பாஷைய தெரியாது எப்படி சமாளிக்க போறோமோ அவன் என்ன சொல்லுவான்னு வர தெரியல இப்படி நினைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலா இந்த ரெண்டு தாட்ஸுமே நம்ம மைண்ட்ல வந்திருக்கும் ஆனா பாசிட்டிவா போக்கஸ் பண்ணணும் நினைச்சா மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் தாட் படி எக்ஸைட்டடா ஹாப்பியா இருப்போம் அதுவே செகண்ட் தாட்டை பண்ணா அது நம்ம மைண்ட மொத்தமா நெகட்டிவா மாத்தி விட்டு சோகம் பயம் டிப்ரெஷனுக்குள்ள கூட்டிட்டு போயிடும் இதுல இருந்தே எண்ணங்களோட வலிமை நீங்க புரிஞ்சுக்க முடியும் இன்னும் ஸ்பிரிச்சுவலா சொல்ல போனா லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி முறைகள் கூட இந்த எண்ணங்களை வச்சு தான் வேலையே செய்யும் நம்ம மைண்ட்ல எந்த விஷயத்த அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கோமோ அதோட வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம ஆழ் மனசு அதிகமா வெளிப்படுத்தும் அது பிரபஞ்சத்துக்கு போய் நம்ம ஆசைப்பட்டதை ரியல் லைஃப்ல நடத்தி கொடுக்கும் இந்த ப்ராசஸுக்கு அடிப்படையா இருக்கிறதும் நம்ம மைண்ட்ல வர எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளுமே வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறது நம்ம எண்ணங்கள் தான் இது புரட்டாசி மாதம் அம்மா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போதான் மதிய நேரத்துல செம்மையா பசி எடுக்கும் சரி கடையில் போய் ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் என்ன போகுது வீட்டில் தெரியவா போகுதுன்னு சின்னதா ஒரு எண்ணம் வரும் அப்புறம் பிரியாணி தான் இந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள்னு எல்லாத்துலேயும் எண்ணங்களுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு அந்த பவரை நீங்க சரியா யூஸ் பண்ணா வாழ்க்கையில யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை உங்களால அடைய முடியும் சரி எண்ணங்களை மாத்தனோ மாத்தனும்னு சொல்றீங்களே அதுக்கு ஏதாவது ஈஸியான வழி இருக்கா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பா இருக்கு எண்ணங்களை மாத்துறது ஒரே நாளில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது ஒவ்வொரு நாளுமே நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஹேபிட் அது எப்படி ப்ரஷ் பண்றது குளிக்கிறதெல்லாம் ஒரு ஹேபிட்டா ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி நான் சொல்ல போற அஞ்சு ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க உங்க மைண்ட பாசிட்டிவிட்டியோட பீக்கு கொண்டு போயிடலாம் அந்த நம்பர் ஒன் மைண்ட்ஃபுல்னஸ் காலையில எழுந்தோம் கிளம்பணும் வேலைக்கு போறோம் திரும்ப வந்தோம் தூங்கணும் மறுபடியும் அடுத்த நாள் காலையில எழுந்தோம் கிளம்பணும் அப்படின்னு போற தான் பல மக்கள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க எதிரில் நிக்கிற மனுஷங்களை கூட கண்டுக்கிறது இல்ல மொபைல் எடுத்துட்டா அதுலயே மொழிகிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல் இருக்காது பல மணி நேரம் பண்ணிட்டு எந்த ஒர்க்கும் பண்ணணும்னா அது போற போக்கிலெல்லாம் நீங்க போகாம எந்த வேலை செஞ்சாலும் அதுல மட்டுமே முழு ஃபோக்கஸ் பண்ணி வேலைகளை பண்ணுங்க தேவ இல்லாத தாட்ஸ் உங்களுக்கு அதிகமா வருதுன்னா டக்குன்னு ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து அந்த தாட்ஸ் எழுதி வச்சிருங்க அப்புறம் அந்த தாட்ஸ் ஏன் உங்களுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்து தேவையில்லாத எண்ணங்களை ரீப்ளேஸ் பண்ணுங்க அன்னியன் படம் மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தங்களோட மைண்டுமே அம்பிதான் அன்னியை ரெமோவா மாறி இருப்பாரு நந்தினி ரெமோவா லவ் பண்ணுவாரு அப்புறம் அம்பியவே நந்தினி லவ் பண்ணதுனால ரெமோ போயிடுவாரு அதே மாதிரி அந்நாயங்களை தட்டி கேட்கணுங்கிற எண்ணம் அம்பியோட ஆள் மனசுல இருக்கும் அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் அன்னியன் சமுதாயத்துல அந்நியாயங்கள் குறையும் போது அன்னியனும் போயிடுவாரு அதே மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள் ஏன் வருதுன்னு யோசிச்சு அதை சரி பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா மைண்டு பாசிட்டிவா மாறிடும் என்ன எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல வருது போகுதுன்னு நோட் பண்றதுக்கு தான் மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணணும் நமக்கே தெரியாம எந்த எண்ணங்களையும் நம்ம மைண்டுக்குள்ள நம்ம அலோவ் பண்ணக்கூடாது என்ன வேலையை பண்ணாலும் அதுல முழு போக்கஸோட பண்ணணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ குறைக்கணும் இன்னைக்கு இருக்கிற காலத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா டிஸ்ட்ராக்ஷன்ஸ கம்மி பண்ணா மட்டும்தான் தான் நம்மளால மைண்ட்ஃபுல்னஸோட இருக்க முடியும் ஒரே நாள்ல இதை ஃபாலோ பண்றது கஷ்டம் தான் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணி கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் மைண்ட்ஃபுல்னஸ் அதிகப்படுத்துறதுக்கு தியானம் நல்லாவே வேலை செய்யும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து நிமிஷம் நீங்க தியானம் பண்ணலாம் தியானம் எப்படி பண்றதுன்னு தெரியலன்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி நிறைய மெடிடேஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் அடுத்து நம்பர் டூ கிராட்டிடியூட் நன்றி உணர்வை பிராக்டிஸ் பண்ணணும் இந்த ஹேபிட் பல பேருக்கு சுத்தமா இருக்கிறது இல்ல எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது எனக்கெல்லாம் அவ்வளவுதான் கிடைக்கும் நான் தான் இந்த உலகத்திலேயே அன்லக்கியான பர்சன் இப்படி சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் மாற போறது கிடையாது இன்னும் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆகும் உனக்கும் கீழ இருப்பவர் கோடின்னு பாடல் வரிகளே இருக்கு எவ்வளவோ பேரு கஷ்டங்களை விட அதிகமான கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் பட்டுகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட தங்குறதுக்கு வீடு இருக்கு அடுத்த வேலை சாப்பாட்ட பத்தி உங்களுக்கு கவலை இல்ல மொபைல் போன் இருக்கு இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க ஆனா வீடு இல்லாம அடுத்த வேலை சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இன்னும் மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் உலகத்துல மொபைலே யூஸ் பண்ணாத மக்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு கிடைக்காதது பண்ணிட்டு இருக்காம உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுங்க அதுக்கு நன்றி சொல்லுங்க நீங்க வெளிப்படுத்தக்கூடிய நன்றி உணர்வு உங்க மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கும் இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சத அடைய மோட்டிவேட் பண்ணும் சோ உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க ஒரு குறை சொல்றதுக்கு முன்னாடி மத்தவங்களை பத்தி நினைச்சு பாருங்க உங்ககிட்ட குறையா இருக்கிறதும் குறையாவே தெரியாது நன்றி உணர்வை ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணுங்க இதுக்கு பெஸ்டான மெத்தட் நீங்க ஜேர்னலிங் பண்ணலாம் டெய்லி பத்து நிமிஷம் ஒதுக்கி அந்த நாளில் உங்களுக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லி எழுதுங்க இது உங்க மைண்டை இன்ஸ்டன்டா ஹாப்பி ஆகும் அடுத்து நம்பர் த்ரீ அஃபர்மேஷன்ஸ் உங்க மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு அஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே உதவியா இருக்கு மைண்ட்ல எந்த விஷயங்களை அதிகமாக நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அதை தான் நம்ம பிரெயின் ரியல்னு நம்போம் நான் வர்த்தே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுட்டே இருக்கும்போது அதுக்கேத்த மாதிரி தான் உங்களை சுத்தியும் எல்லாம் நடக்கும் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் அதுக்கு பதிலாக நான் எப்பவுமே வர்த்து தான் நான் நினைச்சா என்னால எல்லாமே பண்ண முடியும்னு நினைக்கிறப்போ உங்க மைண்ட் பாசிட்டிவா மாறும் நீங்க பண்ணக்கூடிய வேலையிலயும் அதை வெளிப்படும் எந்த வாக்கா இருந்தாலும் அதை சுலபமா உங்களால முடிக்க முடியும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருப்பீங்க அஃபர்மேஷன்ஸ நீங்க வச்சிருக்கக்கூடிய இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவா செட் பண்ணிக்கோங்க உங்களை பத்தி என்னைக்குமே குறைவா நினைக்காதீங்க உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை உங்களால பண்ண முடியும் எல்லா வலிமையுமே தான் இருக்கு அதை நீங்க தான் முழுமையா பயன்படுத்தணும் உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியான அஃபர்மேஷன்ஸை உருவாக்கி அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க இல்லைனா ஒரு நோட்டில் டெய்லி எழுதுங்க இந்த மாதிரி பண்ணுறதும் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்க உதவி பண்ணும் அடுத்து நம்பர் ஃபோர் சரவுண்ட் வித் பாசிட்டிவ் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அஞ்சு மக்களோட மைண்ட் செட் தான் நம்ம கிட்ட பாதியாக இருக்கும்னு சைக்காலஜியில் ஒரு சேயிங் இருக்கு பட் அது ரியல் தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் நம்ம மைண்ட் செட்டை தீர்மானிப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஆஃபீஸில் கூட வேலை செய்யக்கூடிய கொலீக் எப்போ பார்த்தாலும் காசி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் பிரவீனுக்கும் அவன் ஆளுக்கும் சண்டை மச்சான் ஏன்னு தெரில ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக பேசிக்கிறதே இல்லை போல அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு ஏன் பேசிக்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி தான் மற்றவங்களோட வேர்ட்ஸ் கூட சில நேரங்களில் தேவையில்லாத எண்ணங்களை நம்ம மைண்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதை அவாய்ட் பண்ணணும்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சூஸ் பண்ணுங்க உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய மக்களை பார்த்து கூட வச்சுக்கோங்க பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி அவங்க தான் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அடுத்து நம்ம ஃபைவ் அக்செப்ட் அண்ட் லெட் கோ கடந்து போறதான வாழ்க்கையே அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து போங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது நீங்க கொஞ்சம் கூட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயத்துல நடக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டு போறாங்க உங்களால எதுவுமே பண்ண முடியலங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அந்த நேரத்துல எல்லாத்தையும் நினைச்சு டென்ஷன் ஆகி ஃபீல் பண்றதை விட்டுட்டு போக விடுங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத எந்த விஷயத்த நினைச்சும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃபீல் பண்ணாலும் அது மாறப்போறது கிடையாது ஸோ அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்க மைண்டுக்கும் நல்லது என்ன மிஸ்டேக்ஸை பண்ணாலும் உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணி மன்னிச்சிடுங்க தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்றதுனால அதை சரி பண்ண முடியாது தப்பு பண்ணிட்டீங்களா ஆமா தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டு இனிமே அந்த மிஸ்டேக் நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க மனுஷங்க எல்லாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடியவங்க தான் மிஸ்டேக் பண்ணாதான் பல லெசன்ஸ கத்துக்க முடியும் மிஸ்டேக் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்றதுனால சுத்தமா யூஸ் இல்லை சோ உங்களால மாத்த முடியாத விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காம மூவ் ஆன் ஆகுங்க நான் சொன்ன இந்த அஞ்சு வழிகளுமே உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா மாத்தி உங்க வாழ்க்கைய செழிப்பாக்க உதவி பண்ணும் என்னதான் மைண்ட் செட்டை மாத்தினாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக ஆக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுனால உங்கள் மைண்டு பாடி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்னு எல்லாருக்குமே பயன்கள் அதிகம் தான் உங்கள் கனவு வாழ்க்கை எப்போவுமே உங்களை வரவேற்க காத்துட்டு தான் இருக்கு அதுக்கான முதல் அடி எடுத்து வைங்க அந்த வழியில் பயணிக்க உங்கள் எண்ணங்கள் உதவியாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி